காரைக்குடியில் நான்காவது நாளாக விடாமல் சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரமுகன். சந்திரமுகன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ஷினி. தற்போது சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. காரைக்குடியில் காலை 7 மணி முதல் தற்போது வரை சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கனமழையாக மாறியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். காரைக்குடி, அரியக்குடி, கோட்டையூர், பள்ளத்தூர், கோவிலூர், கானாடுகாத்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 4 நாட்களாக சாரல் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போது கனமழையானது பெய்து வருவதால் பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தொடர்ந்து சாரல் மழை மற்றும் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் சில பெற்றோர்கள் குடையுடன் மாணவ மாணவிகளை வாகனங்களில் ஏற்றி அனுப்பி வருகின்றனர். சில இடங்களில் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்து வரும் குடைகளை பிடித்தவாறு பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர். மாணவர்களின் உடல்நலன் கருதி காரைக்குடியில் கம்பன், மகரிஷி வித்யா மந்திரி உள்ளிட்ட தனியார் பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சில பள்ளிகளும் விடுமுறை அறிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சில இடங்களில் மாணவர்கள் காய்ச்சலால் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தலைமை ஆசிரியர்களை விடுமுறை அறிவிக்கலாம் என அறிவித்திருந்த நிலையில் எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என தெரியாமல் பெற்றோர்கள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது.